சென்னையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் முரசொலி நாளேட்டின் ஆசிரியர் முரசொலி செல்வம் எழுதிய நூலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். பெரியார் பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள், திமுக தோற்றுவிக்கப்பட்ட நாள் என திமுக முப்பெரும் விழா சென்னை கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் முரசொலி நாளேட்டின் ஆசிரியர் முரசொலி செல்வம் எழுதிய முரசொலி நினைவலைகள் என்ற நூலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். முரசொலி சில நினைவலைகள் என்ற நூலை எழுதிய முரசொலி செல்வம் தம்மை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தவர் என்று ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். கலைஞர் இல்லை என்ற குறையை தமக்கு இன்றைக்கும் போக்கிக் கொண்டு இருப்பவர் முரசொலி செல்வம்தான் என்றும் முதலமைச்சர் உருக்கமாக கூறினார். நம்முடைய முரசொலி அண்ணன் செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொன்னாங்க, எங்களை எல்லாம் உருவாக்கினாங்க, எங்களை எல்லாம் அவங்க தான் உருவாக்கினாங்க, எத்தனை பேர் உருவாக்கினாங்க, என்னையும் உருவாக்குவதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்தவர். எதுவாக இருந்தாலும், நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும், குடும்பத்தில் மட்டும் இல்லை, கட்சியில் தான் அதிகமான அளவுக்கு அவர் அக்கறை எடுத்துக்கொண்டு எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கிறார், இப்பவும் பண்ணிகிட்ருக்கிறார். அவர் மறந்தாலும் நானே ஃபோன் போட்டு இன்றைக்கி பேசுகிறேன்னு பார்த்தியா எப்படி இருந்துச்சு கேட்பேன். அவரும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய பேச்சை தொலைக்காட்சியில் பார்த்துட்டு பத்திரிக்கையில் படிச்சுட்டு எனக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவார். ஆக இன்றைக்கி நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நம்முடைய தலைவர் இல்லைங்கிற குறைய இன்றைக்கு எனக்கு போக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய மதிப்பிற்குரிய முரசொலி செல்வம் அவர்கள் தான். தாம் எழுதியுள்ள முரசொலி சில நினைவலைகள் புத்தகம் பல்வேறு பழைய நினைவலைகளை தமக்கு எழுப்பியதாக முரசொலி செல்வம் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். தோண்ட தோண்ட செய்தி புதையல்கள், தேட தேட கழகம் வரவர்களின் தியாக வரலாறுகள், அப்பப்பா எத்தனை எத்தனை நெருப்பாற்று நீச்சல்கள், நினைக்க நினைக்க நெஞ்சை ஒவ்வொரு நிமிடமும் கசக்கி பிஞ்சிடும் வகையில் பாசத்தோடும் நேசத்தோடும் என்னை வளர்த்து ஆளாக்கி இனியவன் என் செல்வம் என எழுதி நிகழ வைத்த என்னுயிர் ஆசான் அரமைத் தலைவர் கலைஞர் ஏட்டினை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு நித்தியநோய்த்தம் எனக்கு கண்டிப்போடு கூடிய பயிற்சியினை அளித்து என்னிடம் அன்பு காட்டி அண்ணன் முரசொலி மாறன் ஆகியோரின் பல பல நினைவுகளால் என் கண்களும் பணிக்கின்றன. பெரியார் பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள், திமுக தோற்றுவிக்கப்பட்ட நாள் என முப்பெரும் விழா சென்னை கலைஞர் அரங்கத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கட்சியின் வளர்ச்சிக்கு உழைத்துக் கொண்டுள்ள கட்சியின் முன்னோடிகளுக்கு விருதுகளை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அதன்படி பெரியார் விருது மிசா மதிவாணனுக்கு வழங்கப்பட்டது. அண்ணா விருது தேனி முக்கையாவுக்கும், கலைஞர் விருது குமிடிப்பூண்டி வேணுவுக்கும் வழங்கப்பட்டன. பாவேந்தர் விருதை வாசுகி ரமணனுக்கும், பேராசிரியர் விருதை பாமு முபாரக்கும் ஸ்டாலின் வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.